அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கண்டிப்பாக மீண்டும் ஒன்றிணைந்த அதிமுகவை உருவாக்கணுங்கிற குரல் வலுக்கும். எடப்பாடி பழனிசாமி அவர்களை போய் சந்திச்சதாக சொல்லப்படுற 6 முன்னாள் அமைச்சர்கள் கண்டிப்பாக இந்த பிரச்சனையை எழுப்புவாங்க அப்படின்னு பல வியூகங்கள் இருந்த சூழலில் அப்படியெல்லாம் எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சுமூகமான முறையில் தான் இந்த செயற்குழு, அதுவும் கட்சியுடைய அடுத்த 26க்கான ஏற்பாடுகள் குறித்து மட்டும்தான் பேசப்படக்கூடிய வகையில் தான் இந்த செயற்குழு நடக்க போகுது அப்படிங்கிறது இப்போ வெளிவந்திருக்க 9 தீர்மானங்கள் மூலமா நமக்கு தெரிய வந்திருக்கு. அதிமுக செயற்குழு கூட்டம் இன்னைக்கு அதிமுக தலைமையகத்தில் ராயப்பேட்டையில் நடந்துகிட்டு இருக்கு. 9 தீர்மானங்கள் அப்படிங்கிறது இப்பொழுது வரைக்கும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. மொத்தமாக 11 தீர்மானங்கள்னு சொல்லப்படுது. அதில் 9 தீர்மானங்கள், 2 சிறப்பு தீர்மானங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 2 சிறப்பு தீர்மானங்கள் அப்படிங்கிறது இன்னும் வரல. ஒருவேளை அந்த 2 சிறப்பு தீர்மானங்கள் வேணா ஓபிஎஸ் சசிகலாவை இணைக்கிறது பற்றியோ, இல்லைனா அது பற்றியான பேச்சுவார்த்தையே இனிமேல் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடாதுங்கிறது சம்பந்தமாகவோ, இல்லைனா கட்சியோட உட்கட்டமைப்பில் மாற்றம், 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர்லாம் பேசப்பட்டது, இது சம்பந்தமாலாம் வருமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அந்த 2 சிறப்பு தீர்மானங்கள் என்ன அப்படிங்கிறத. ஆனால் இப்போ நிறைவேற்றப்பட்டிருக்க 9 தீர்மானங்கள் மூலமாக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கையில் தான் இனிமேல் அதிமுக, அவர் எடுக்கிறது தான் முடிவு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க இந்த செயற்குழுன்னு சொல்லலாம். இந்த 9 தீர்மானங்களில் 6 தீர்மானங்கள் திமுக ஆட்சியை கண்டித்தும் வலியுறுத்தியும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா இருக்கு. 6 தீர்மானங்களில் வந்து மின்கட்டணம் உயர்வை வந்து ரத்து செய்யணும், மாதந்தோறும் வந்து மின்கட்டணம் வந்து ரீடிங் எடுக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. நியாய விலை கடைகளில் விலையில்லா பொருட்கள் வந்து சரியான முறையில் வழங்கப்படுறதில்லை, வேட்டி சேலைகள் கொடுக்கப்படுறதில்லை, மீனவர்களுடைய நலனில் வந்து இப்போ இருக்கக்கூடிய திமுக அரசுக்கு வந்து அக்கறை இல்லை, தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது சுத்தமாக இல்லை, நம்மளுடைய அதிமுக கழக ஆட்சியில் கொண்டு வந்த மக்கள் நலத்திட்டங்கள் பல திட்டங்களை காழ்ப்புணர்ச்சி காரணமாக திமுக அரசு வந்து எதையுமே செயல்படுத்துறதே கிடையாது அப்படின்னு சொல்லி திமுக அரசை கண்டிக்கக்கூடிய வகையில், தமிழகத்துக்கான ஜீவாதார உரிமைகள் எதையுமே வந்து பெற்றுக் கொடுக்கல, தேர்தல் வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லி ஒரு 6 தீர்மானங்கள் அப்படிங்கிறது திமுக அரசு சார்ந்தே வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு தீர்மானம் அப்படிங்கிறது மத்திய அரசு சார்ந்ததாக இருக்கு. அதில் வந்து மொத்தம் 3 விஷயங்கள் அப்படிங்கிறது பேசப்பட்டிருக்கு. நடந்து முடிஞ்ச இந்த மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடரில் அந்த நிதிநிலை அறிக்கையில் தமிழகத்துக்கான எந்த விதமான ஒரு திட்டங்கள் அப்படிங்கிறதும் வகுக்கப்படலை, தமிழகத்திற்கான பட்ஜெட் அப்படிங்கிறதும் சரியான முறையில் நிதி ஒதுக்கீடும் இல்லை அப்படின்னு சொல்லி இதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக மத்திய அரசு என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்னா, வயநாட்டில் ஏற்பட்ட இந்த நிலச்சரிவு அப்படிங்கிறத வந்து தேசிய பேரிடராக வந்து அறிவிக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தக்கூடிய வகையில் ஒரு விஷயம் பேசப்பட்டிருக்கு. 3வதாக மத்திய அரசு சார்ந்து பேசப்பட்டிருக்க விஷயம் என்ன அப்படின்னா, மருத்துவ காப்பீட்டுக்கான பிரீமியத்தில் 18% ஜிஎஸ்டி வரி போடுறத வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி இருக்கிறாங்க. மொத்தமாக 3 விஷயங்கள், வயநாடு மருத்துவ காப்பீட்டுக்கான அந்த ஜிஎஸ்டி, அது மட்டும் இல்லாமல் நிதிநிலை அறிக்கையில் தமிழகத்துக்கான நிதி இல்லைங்கிறது கண்டனத்துக்குரியது அப்படிங்கிற 3 விஷயங்களை மத்திய அரசு கண்டிச்சு வந்து அதிமுக சார்பில் தீர்மானம் அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஆளும் கட்சியான திமுகவை கண்டித்து 6 தீர்மானங்களும், மத்திய அரசு சார்ந்து 1 தீர்மானம்னு மொத்தமாக 7 தீர்மானங்கள் தவிர்த்து மீதி 2 தீர்மானங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல இருக்கக்கூடிய ஒரு தீர்மானம் அப்படிங்கிறது 2024 மக்களவை தேர்தலில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்தும் வெற்றிக்காக போராடிய கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நன்றியும் பாராட்டுகளும் அப்படிங்கிற மாதிரி முதல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. கடைசியாக இருக்க 9வது தீர்மானம் என்ன அப்படின்னா, இதுதான் வந்து மிக முக்கியமான ஒரு தீர்மானம். பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அவருடைய கையில் தான் இனிமேல் 26 தேர்தலும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு தீர்மானம் அப்படின்னு சொல்லலாம். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வகுத்து கொடுக்கக்கூடிய அந்த தேர்தல் வியூகத்தின் அடிப்படையில் எல்லாரும் சேர்ந்து அவரோட பணியாற்றணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ 26 தேர்தலுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வகுக்கக்கூடிய அந்த தேர்தல் வியூகத்தின் அடிப்படையில் நம்ம வேலை செய்யணுங்கிறது மூலமாக அவர் தான் தலைமை, அவருடைய கீழே தான் நம்ம எல்லாரும் பணி செய்ய போகிறோம், அவர் எடுக்கிறது தான் இறுதியான முடிவு அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஏன்னா செயற்குழு கூடுறதுக்கு முன்னாடியே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய அளவில் வேறு ஏதாவது ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா உட்கட்சிக்குள்ளே வந்து பிரச்சனைகள் இருக்குது, மீண்டும் ஒன்றிணைந்த அதிமுக கொண்டு வரணும்லாம் சொல்கிறாங்க. அதனால் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அதிகாரத்தை உறுதிப்படுத்திக்கக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு தீர்மானம் கண்டிப்பாக கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லப்பட்ட சூழலில் அதை இப்போ உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் தான் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதுதான் வந்து 2026 எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வியூகம் அப்படிங்கிறது இறுதியானது. அது
கூட சேர்ந்து நம்ம எல்லாம் பயணிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்னும் இரண்டு தீர்மானங்கள் செயற்குழு முடியறதுக்குள்ள மாலைக்குள்ள வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த 9 தீர்மானங்கள் மூலமாக அதிமுகவுடைய செயற்குழுவில் புதுசாக அந்த பிரிஞ்சிருக்கக்கூடிய ஓபிஎஸ் சசிகலா மாதிரியான ஆட்களை உள்ள சேர்க்கறதுக்கான பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது எதுவும் இப்பொழுது வரைக்கும் நடக்கலை. அதுக்கான வாய்ப்புகளும் கம்மி அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது.